ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்ட்ரா க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கு நம்ம சேனல் லேட்டஸ்ட் வெளிவருக்கு ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி 20 முதல் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான 2 புதிய அறிவிப்புகளை தமிழக அரசு அரபிலிருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு, யார் யாருக்கெல்லாம் பயனளிக்கும், எந்த வகையான ரேஷன் அட்டைக்கு இது முக்கியமான உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை இப்போ இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் பாதுகாப்பு துறையிலேருந்து இப்போ முக்கியமான ஒரு நியூஸ் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஏழை எளிய மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை அப்படின்னு இன்றியமையாது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இலவசமான பொருட்கள், இலவசமாக அரிசி இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா மலிவு விலையில் அடங்கிய பொருட்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் ஏழை எளிய மக்களுக்கு வந்து விநியோகம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த பொருட்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்து தான் மக்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இயந்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து கோளாறு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு புகார்களில் எழுந்த வண்ணமாகவே இருந்துட்டுருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் பொருட்கள்லாம் பெறுறதுக்கு ரொம்பவுமே காலதாமதம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகார்கள்லாம் எழுந்த வண்ணமாகவே இருந்துட்டுருக்கு. ஸோ இதனை கருத்தில் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா உணவுப் பொருள் மற்றும் பாதுகாப்பு துறையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயோமெட்ரிக் முறைக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா கண் கருவிழி பதிவு செய்யும் முறை வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடியே ஒரு 1 இயராகவே இந்த பேஜ் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கண் கருவிழி மூலம் பொருட்களை வழங்கும் முறை தமிழகம் முழுவதும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சக்கரபணி அவர்கள் தெரிவித்துள்ளார். தற்போது பயோமெட்ரிக்குடன் கண் கருவிழி பதிவு மூலம் பொருட்களை வழங்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி மற்றும் பெரம்பலூர் பகுதிகளில் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்குமே கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சக்கரபணி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு பயனுள்ள அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் நிறைய பேர்த்து வந்து அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒர்க் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்த வண்ணமாகவே இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த பயோமெட்ரிக்கில் நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பொருட்களே வாங்க முடியாது. அதாவது இலவச பொருட்களாக இருக்கட்டும், மலிவிலை அடங்கிய பொருட்களாக இருக்கட்டும், எதுவுமே வந்து ரேஷன் கடையில் வாங்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு தரதில் வந்து சில ஏமாற்றங்கள்லாம் மக்களுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பயோமெட்ரிக் முறைக்கு பதிலாக வந்து கண் கருவிழி முறையை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இது வந்து ஒரு 1 இயராக பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சக்கரபணி அவர்கள் இது வந்து முதல்கட்ட பரிசோதனையாக பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக்கம், திருநெல்வேலி மற்றும் பெரம்பலூர் பகுதியில் இது தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வருகிற 20 தேதி முதல் இந்த கண் கருவிழி பதிவு முறை வந்து அறிமுகம் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விரைவில் தமிழகத்தில் உட்பட அனைத்து ரேஷன் கடை அதாவது 35,000 ரேஷன் கடைகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வரப்படும், கண் கருவிழி மூலம் பதிவு செய்து பொருட்களை வழங்கும் முறை வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைச்சர் சக்கரபணி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இன்றைக்கு முறை உங்களிடம் வந்து விடைபெறுது. உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.